சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு 8 நிமிடங்களுக்குள் வழங்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமிதவராய் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தின் 6 எண் வழக்கு விசாரணை அறைக்கு காலை 10:32 மணிக்கு வந்தனர். அங்கு ஏராளமான வழக்கறிஞர்களும் செய்தியாளர்களும் குவிந்திருந்தனர். தீர்ப்புக்கு இடப்பட்டிருந்த சீலை நீதிமன்ற ஊழியர்கள் அகற்றிய பிறகு இரண்டு நீதிபதிகளும் ஓரிரு வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டனர். அவையில் முழு அமைதி நிலவியது. அப்போது பேசிய நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ், தீர்ப்பு அளவில் மிகப்பெரியதாக இருப்பதாகவும் அச்சுமையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். இதையடுத்து அவர் தீர்ப்பின் முக்கிய அம்சங்களை மட்டும் வாசிக்க தொடங்கினார். அவர் 10:40 மணிக்கு தீர்ப்பின் சாராம்சத்தை படித்து முடித்தார். அவர் வாசித்து முடித்தவுடனே செய்தியாளர்களும் சில வழக்கறிஞர்களும் தீர்ப்பு விவரங்களை தெரிவிக்க வெளியேறியதால் சற்று பரபரப்பு நிலவியது. இந்த பரபரப்பிற்கு நடுவில் நீதிபதி அமிதவராய் நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் அளித்த தீர்ப்புடன் இணைத்து ஒரு கூடுதல் தீர்ப்பை அளிப்பதாகவும் கூறினார். சமுதாயத்தில் அதிகரித்து வரும் ஊழல் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவிப்பதாகவும் அவர் பதிவு செய்தாா்.